அனைவருக்கும் வணக்கம். நாம் மோகமாமுனிவர் அருளி செய்த ஜனன சாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவோடு மோகர் ஜனன சாகரம் நிறைவுக்கு வருகிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை முதல் பல சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க திருவாசகம் உங்களுக்காக வாசித்து வழங்கப்பட இருக்கிறது. இன்றைய பதிவை தொடர்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய வேண்டுகோள். தயவுசெய்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள யாரும் முயற்சிக்க வேண்டாம். உங்கள் ஐயங்களை மின்னஞ்சலில் கேளுங்கள். சற்று முன்பின்னாக இருந்தாலும் உங்களுடைய வினாக்களுக்கு என்னால் இயன்ற வரையிலும் பதிலளித்து விடுகிறேன். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக வெளிநாடுகளின் குறியீட்டை கொண்ட ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. 10 வினாடிக்கு ஒரு அழைப்பு என்பதாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி தொலைத்தொடர்பு நிறுவனத்திடம் புகார் தெரிவித்ததும் அவர்களிடத்திலிருந்து போதுமான பதில் கிடைக்கவில்லை. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு புகார் செய்த போதும் அவர்களுடைய அழைப்பை பெற முடியவில்லை. இது இணையவழி குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதாக நண்பர்கள் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். எனவே பெயர் தெரியாத அழைப்புகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆகவே கூடுமானவரை உங்களுடைய ஐயங்களை மின்னஞ்சலில் மாத்திரமே கேளுங்கள். தொடர்ச்சியாக எனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி தாக்குதலுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை உங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச இயலாது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டமுடன் திருக்குணன் தன்னிலேதான் நாட்டியதோர் கோரக்கர் அதன் மூலமாச்சு. தேட்டமுடன் கொங்கனர் தனிக்கோடி துறையதாகும். சிறந்த திரு வாஞ்சியல் கமலமுனியாகும். ஆட்டமுடன் 18 சித்தரெல்லாம் அஷ்டாங்க யோகத்தால் எட்டெட்டாகி கூட்டமுடன் ஒவ்வொருவர் சித்து காட்டி குவளையத்தில் லிங்கமதாய் முளைத்தார்பாரே. சித்தர்களுடைய சமாதி நிலைகளை பற்றி சொல்லி வரும்போது திருகோணம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே கோரக்க முனிவருடைய சமாதி இருப்பதாகவும், தனுஷ்கோடி துறைமுகத்திற்கு அருகிலே தனுஷ்கோடியிலே கொங்கணச்சித்தர் சமாதி கொண்டிருப்பதாகவும், வாஞ்சி என்கிற நிலையிலே கமலமுனி சமாதி கொண்டிருப்பதாகவும், 18 சித்தர்கள் எல்லாம் அஷ்டாங்க யோகத்தால் 64 விதமாக சமாதிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதாக இங்கே மோகமுனிவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவர் சித்துக்களை செய்து மேன்மையான நிலையை எய்தியிருந்த காரணத்தால் லிங்க வடிவிலே பல இடங்களிலே சிவாலயங்களாக அவர்களுடைய சமாதிகள் அமைந்திருப்பதாக இங்கே போகமுனிவர் சொல்லுகிறார். இதை கொண்டு பார்க்கும்போது இத்திருவிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களுமே ஏதாவது ஒரு சித்தருடைய ஜீவ ஐக்கிய ஸ்தலமாகவே இருக்க வேண்டும் என்று பலகாலமும் பலராலும் சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் நியாயமே என்பதாக இந்த பாடல் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரப்பா, இப்படியே சித்தர் எல்லாம் பலவிதமாய் அகண்ட பூமியெல்லாம் ஆரப்பா அங்குமிங்கும் நிறைந்து நின்றார். அவரவர்கள் பிள்ளைகளும் அப்படியே நின்றார். சீரப்பா சித்தருடன் மூலங்கானா செகத்திலே எவர் அறிய போறார் ஐயா. நேரப்பா, நாம் அறிந்து சிறிது சொன்னோம், நிலைக்காட்டா சித்தர்களும் அரைத்திட்டாரே. இப்படி இந்த சித்தர்கள் எல்லாம் இந்த அகண்ட பூமியிலே அங்கும் இங்குமாக பல இடங்களிலும் சமாதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமாதி கொண்ட இடங்கள் எல்லாம் சிவாலயங்களாக எழும்பி நிற்கின்றன. அவர்களுடைய வழிவந்த சீடர்களும் சித்த நிலையை பெற்று அவர்களும் இது போலவே சமாதி பெற்றிருக்கிறார்கள். சித்தருடைய மூலம் காண்பது என்பது மிக மிக கடினமானது. ஒரு சித்தர் என்று சொல்லும் போது
அது அவரேதானா, அதற்கு முன்பதாக வேறு பெயர்களிலே சித்தராக இருந்து வந்திருக்கிறாரா என்பதை கண்டறிவதும் கடினமான காரியம் என்பதாக இங்கே போகமுனிவர் பதிவு செய்கிறார். சித்தருடைய மூலம் அவருடைய தொடக்கம் எது என்று பார்க்கும்போது ஆதி சித்தராகிய சிவன்தான் இத்தனையாகவும் மாறியிருக்கிறார் என்பதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. பலவிதமான பெயர்களிலே பல காலங்களிலே வாழ்ந்திருந்து ஆங்காங்கே சுமந்து வந்திருந்த உடல்களை சமாதியிலே வைத்து அங்கே சிவாலயங்கள் எழும்படியாக செய்திருக்கக்கூடிய காரியத்தை சித்தர் பெருமக்கள் செய்து அந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள். எனக்கு தெரிந்தவரையிலே மக்களுக்காக இவற்றை சொல்லி இருக்கிறேன் என்று போகமுனிவர் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். மறைத்திட்டார் நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் வகை விவரமாகவும் தான் சொல்லி வைத்தேன். நிறைத்திட்டேன் யான் இருக்கும் மூலம் சொல்வேன். நிலையாரும் வரையாதும் தலங்களாகி அறந்திட்டு ஆவினங்குடியும் பரங்குன்றம் அப்பா அழகான திருத்தணிகை கழுக்குன்றோடு பறைத்திட்ட ஏரகமும் செந்தூரமாகும் பரிவான தலமாறும் நாமதாமே. இங்கே வித்தியாசமான ஒரு தகவலை போகமுனிவர் சொல்லுகிறார். சுப்பிரமணியர் என்று பல இடங்களிலே இருந்தது நானேதான். மற்றொரு நிலையிலே நான் போகர் என்கிற பெயரை எடுத்து இங்கே வாழ்ந்து சமாதி பெற்றிருக்கிறேன். நதி மூலம் ரிஷி மூலம் என்பதை நீங்கள் கண்டறிய முடியாது. அதன் தொடக்கத்தை கண்டறிவது என்பது வெகு கடினமான காரியமாக இருக்கிறது. நான் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனிமலையிலே நான் இருக்கிறேன். திருப்பரங்குன்றத்திலும் நானே இருக்கிறேன். திருத்தணியிலும் நானே இருக்கிறேன். திருக்கழுக்குன்றத்திலும் நானே இருக்கிறேன். திருஏரகம் என்று சொல்லக்கூடிய ஊரிலும் நானே இருக்கிறேன். திருச்செந்தூரிலும் நானே இருக்கிறேன். இங்கெல்லாம் சுப்பிரமணியர் என்கிற பெயரிலே கோவில் கொண்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய சுப்பிரமணியராக இருப்பதும் போகராகிய நானேதான் என்று இங்கே அதிரடியாக ஒரு வெடிகுண்டை எடுத்து வீசுகிறார் போகமாமுனிவர். ஆம் என்ற தலங்கள் வழி இன்னும் சொல்வேன். அப்பனே கதிர்காமம் சுப்பிரமணியம், ஓம் என்ற மரவரட கோவில் ஒன்று உறவான வேல்மலை வெள்ளியூராம், நாம் என்ற சாமிமலை வேலூராகும், நலமான சோலைமலை தென் இளஞ்சியாகும், வாம் என்ற காஞ்சிபுரம் முதலாய் உள்ள மலைதோறும் இருந்து விளையாடினேனே. இது மாத்திரமல்ல, இன்னமும் நான் இருக்கக்கூடிய தலங்களை பற்றி சொல்லுகிறேன். கதிர்காமம் என்கிற ஊரிலே, இலங்கையிலே உள்ள கதிர்காமம் என்கிற ஊரிலே சுப்பிரமணியம் என்கிற பெயரிலே சமாதி பெற்றிருக்கிறேன். மரவருடைய கோவில் என்று சொல்லக்கூடிய முருகன் ஆலயங்கள் என்று நீங்கள் பார்ப்பவை எல்லாமே போகராகிய நான் பல உடல்களை எடுத்து ஆங்காங்கே சமாதி கொண்டிருந்த தலங்களாகவே இருக்கின்றன என்கிற ரகசியத்தை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். வேல்மலையிலே நானே இருக்கிறேன். வெள்ளிமலையிலும் நானே இருக்கிறேன். சுவாமிமலையிலும் நானே இருக்கிறேன். வேலூர் அங்கேயும் நானே இருக்கிறேன். சோலைமலையிலும் தென் இளஞ்சி என்று சொல்லக்கூடிய ஊரிலும் காஞ்சிபுரத்திலும் இப்படியாக பல இடங்களிலும் நான் தங்கியிருந்து சித்து விளையாடி இருக்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயரிலே தங்கியிருந்து சித்தாட்டங்கள் புரிந்து அங்கேயே ஜீவசமாதி பெற்றிருக்கிறேன். நான் சமாதி அடைந்த இடங்கள் எல்லாம் வேறு வேறு விதமான பெயர்களிலே ஆலயங்களாக அங்கே மாறியிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மோகமுனிவர் சொல்லுவதற்கு காரணம் தானே சகலமாகவும் இருக்கிறேன், தானே பரபிரம்மம் என்கிற நோக்கத்திலே சொல்லுகிறாரா என்று பார்க்கும்போது சற்றேறக்குறை அது சரி என்றாகிறது. பார்க்கும் எங்கும் ஒரு நீக்கமரம் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று பாடல் பெற்றதும் எம்பெருமான் ஈசனுடைய கருணையாகவே இருக்கிறது. ஈசனே சகல உயிர்களுக்குள் இருக்கக்கூடிய ஜீவன் என்பது சிவனே. சிவனே யாவுமாக இருந்திருக்கிறார் என்கிற காரணத்தால் இப்படி பல இடங்களிலே பல கோவில்கள், பல ஆலயங்கள், பல சித்தர்கள், பல சமாதிகள் என்று பார்த்தாலும் கூட அத்துணையாகவும் இருந்து மாறி மாறி இந்த உலக நன்மைக்காக தங்கியிருந்தது எம்பெருமான் ஈசனே. அவரே எத்தனை உருவம் எடுத்திருக்கிறார் என்பதே இதற்கு பொருளாகிறது. ஆடினார் ஒவ்வொருவரு 64 ஆனதொரு சித்தெல்லாம் ஆடி ஆடி நாடி நான் 17 சித்தர்ந்தான் ஞானமதில் சிவதலங்கள் அநேகமானார் நாடியதோர் தலத்தில் அகத்தியரும் நாமும் நாம் உருவாய் கன்னிதிசை அதனில் வாழ்வோம் நீடியதோர் மூலர் சமாதியாய் நின்று நிலைத்ததனால் சிவாலயம் என்று உலகிலாச்சு. இப்படியாக சித்தர்களுடைய சமாதி அடைந்த ஸ்தலங்கள் எல்லாம் சிவாலயங்கள் என்பதாக
இந்த உலகத்திலே ஏற்பட்டுவிட்டன. 64 வகையான சித்துக்களை எல்லாம் ஆடி ஆடி அநேக சிவத்தலங்களை சித்தர் பெருமக்கள் உண்டாக்கியிருக்கிறார்கள். இப்படியாக அகத்தியரும் நானும் பல இடங்களிலே சமாதி கொண்டு ஆலயங்களை உருவாக்கியிருக்கிறோம். கன்னித்திசை என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய தென் மேற்கு திசையிலே அகத்தியர் பெருமான் தங்கியிருந்து தவம் இயற்றி பாபநாச மலையிலே வாழ்ந்திருந்ததைப் போல நானும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைகளிலே வாழ்ந்திருந்தேன். பல இடங்களிலே சித்தனாகவும் இருந்து சமாதி பெற்று சிவாலயங்கள் அங்கே உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். ஆச்சுதென்ற வாதி சித்தர் 9 பேராகும். அவர் இருந்த இடமதுவே கோணமாகும். ஆச்சுதென்ற நவகோண வீட்டினாலே அல்லதொரு ஆலயமாய் நிலைத்ததையா. பேச்சுதென்ற நவலோக ஆட்டமெல்லாம் பெரிதான வாட்டம் ஒன்றும் இல்லையப்பா. காச்சுதென்ற நவலோகம் நவலோகம்தான். கண்டுபார் நவத்வாரம் 9 9 கோணங்கள் நவகிரகங்கள் இப்படியாக சொல்லப்படுவது எல்லாமே எம்பெருமான் ஈசனுடைய ஜீவசக்தி ஜீவசக்தியாகிய வாயுவாகி உடலிலே வெளிப்படக்கூடிய நவத்வாரங்களே நவலோகங்கள் நவ உலகங்கள் என்பதாக புரிந்துகொள். புறத்திலே தேடிச் சென்று நீ காணக்கூடியவை எல்லாமே அகத்திலே உன்னுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கின்றன என்கிற கருத்தை வழங்கி கொண்டு விட்டால் பல இடங்களிலே சித்தர்களாக இருந்ததும் இப்பொழுது மானுடனாக இருப்பதும் நீயாக இருப்பதும் ஈசனாக இருப்பதும் யாவுமே ஈசன்தான். ஈசனுக்கு புறம்பாக இங்கு எதுவுமே இல்லை என்பதை இங்கே போகமாமன் இவர் பதிவு செய்கிறார். அத்வைதம் 2 அல்ல, இருப்பது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று சிவமே. சிவத்திற்கு அப்பால் இங்கே எதுவுமே இல்லை என்பதே இதற்கு கருத்தாகிறது. ஆம் என்ற நவகோடி தேவராச்சு ஆச்சரிய நவகிரகமும் இவர்களாச்சு. வாம் என்ற மனுதேகம் நவகோணமாகும். வல்லதொரு விஸ்தாரம் தேசம் 56 வேமென்ற இவர்களெல்லாம் இதற்குள் உண்டு. விதமான பிண்டத்தில் அடக்கம் காணும் நாம் என்ற பிண்டத்தில் காணார் என்று நலமான அண்டத்தில் காட்டினேனே. அண்டபிண்டங்கள் என்று சொல்லப்படுவது அண்டத்திலே இருப்பவையெல்லாம் பிண்டத்திலேயே இருக்கும். உலகத்திலே இப்படியாக சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அத்தனை சிவத்தலங்களும் அதனுடைய நுணுக்கங்கள் அத்தனையுமே உன்னுடைய உடலுக்குள்ளேயே இருக்கின்றன. பிண்டத்திலே உன்னால் பார்க்க முடியாது என்று நீ அலையும் போது உனக்காக அவை அண்டத்திலே இருப்பதாக சாட்சி சொல்லி இருக்கிறோமே அல்லாது உனக்குள்ளேயே தேடித்தான் இவற்றை எல்லாம் அடைய வேண்டும். இதுதான் உண்மையான யோக தத்துவம் என்பதை புரிந்துகொள். நவகோடி தேவர்கள் நவக்கிரகங்கள் இப்படி சொல்லப்படுவது எல்லாமே உன்னுடைய சரீரத்திற்குள்ளேயே இருக்கின்றன. இந்த மனித தேகம் இருக்கிறதே இது 9 கோணங்களை கொண்டதாக இருக்கிறது. 9 வாசல்களை கொண்டதாக இருக்கிறது. 56 தேசம் என்று சொல்லப்படுவது இவை எல்லாமே உன்னுடைய சரீரத்திற்குள்ளேயே இருக்கின்றன. உன்னுடைய தேகத்திற்குள்ளேயே இருக்கின்றன. அண்டத்திலே இருப்பவை எல்லாம் பிண்டத்திலே இருக்கின்றன. சித்தர் பெருமக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களாகிய நாங்கள் எல்லோருமே புறத்திலே சென்று கண்டறியக்கூடிய அனைத்துமே யோக சாதனத்தினால் தவத்திலே தங்கியிருந்து சரீரத்திற்குள்ளாகவே பிரபஞ்சத்தின் ரகசியங்களை எல்லாம் கண்டறிந்தோம். அப்படி கண்டறிவதற்கு நாங்கள் கண்டுகொண்ட வித்தை வாசி வித்தை என்பது. இந்த வாசி வித்தையை எவர் ஒருவர் அறிகிறாரோ அவர் அமர்ந்த இடத்திலேயே சகல அண்டங்களிலே இருக்கக்கூடிய அதிசயங்களையும் கண்டறிந்துவிட முடியும். இதை அடைவதற்கு வாசி ஒன்றே வழி. இந்த கருத்தே சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் வாயிலாக நமக்கு இங்கே தெரிய வருகின்றன. காட்டினேன் அண்டாண்டம் சரியாய்க்கான காசினியில் மூலவர்க்கம் சித்தை கேளு. ஆட்டினதோர் மூலவர்க்க சித்தருக்கு அதிகமடா எந்தனுடைய சித்தமெத்த. மாட்டினார் ஈசனும்தான் அயனுமாக மகிழ்ந்தனக்கு பட்டமதம் ஈந்தாரப்போ. மூட்டினேன் 108 சதுரயுகந்தான் முடிவாக திருஷ்டி செய்து இருந்தேன் காணே. இந்த அண்டாண்டங்களை பற்றிய இரகசியங்களை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மனுலகத்திலே மூலவர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய திருமுருடைய வழிவந்த சித்தர்களுடைய அதிசயத்தை பற்றியெல்லாம் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் மூலவர்க்கத்திலே உள்ளவர்கள் செய்திருந்த சித்தை காட்டிலும் நான் செய்திருக்கக்கூடிய சித்துக்கள் என்பவை மிக மிக அதிகம். அவ்வளவு அதிகமான சித்தர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன், சித்துக்களை செய்தும் இருக்கிறேன். என்னுடைய இந்த செயலை என்னுடைய இந்த தவத்தின் வல்லமை பார்த்து மனமகிழ்ந்த ஈசன் எனக்கு பிரம்மனாகவும் பட்டம் கொடுத்தார், விஷ்ணுவாக பட்டம் கொடுத்தார், உருத்திரனாக பட்டம் கொடுத்தார், சதாசிவனாகவும் என்னை உயர்த்தினார். எல்லாமாகவும் ஈசனுடைய கருணையின் காரணமாக நான் இருந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல 108 சதுர்யுகங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு சதுரயுகம் என்பது எவ்வளவு என்பதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கள் சேர்ந்தது ஒரு சதுரயுகம் என்று ஆகிறது. இப்படியான 108 சதுரயுகங்களாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இங்கே போகமுனிவர் சொல்லுகிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்த காகபுஜந்தர் பெருநூல் காவியத்திலே புஜந்தர் பெருமானும் இதே போன்றதொரு கருத்தை சொல்லியிருந்தார். பல யுகங்களை நான் பார்த்துவிட்டேன், பல சதுரயுகங்களை பார்த்துவிட்டேன், பல பிரம்மாக்களை பார்த்துவிட்டேன் என்கிற கருத்தையும் பதிவு செய்திருந்ததை பார்க்கிறோம். அது போன்றதொரு கருத்தையே இங்கே போகமுனிவரும் பதிவு செய்கிறார். இதற்கு பொருள், யோகத்திலே வென்றுவிட்ட ஒரு சித்தர் யுகங்களை கடந்தும் வாழ்ந்திருக்க முடியும் என்பது இதன் வாயிலாக நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இத்தனை பெரிய மகத்தான ஆற்றல்களை தரக்கூடிய வல்லமை யோகத்திற்கு மாத்திரமே உண்டு என்கிற கருத்தை மாத்திரம் நாம் இங்கே மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். காணப்பா அதிலிருந்து கடந்த பின்பு கருவான விஷ்ணு பட்டம் கட்டி வைத்தார். தோணப்பா அதிலிருந்து துலக்கம் செய்தார். தொல்லுலகில் விஷ்ணுபதி சொல்லுவேன் கேள். பூனப்பா தேவருக்காய் நிறுத்தம் செய்வேன். புகழான திருப்பதி என்ற அதன் பெயராச்சு. நீனப்பா செம்பிவனம் தன்னில் வந்து நிருவிகற்ப சமாதியாய் இருந்திட்டேனே. இன்னமும் நான் என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், எங்கெல்லாம் சமாதியாகி இருந்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிறேன் கேளுங்கள். திருப்பதி என்று சொல்லக்கூடிய தலத்திலே சித்தராக சமாதி பெற்றது நானே. எம்பெருமான் எனக்கு விஷ்ணுவாக பட்டம் கொடுத்தார். அந்த விஷ்ணு பட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஞானத்தை மற்றவருக்கு போதிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக, தேவர்களாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட யோகிகளுடைய நலனுக்காக திருப்பதி என்கிற இடத்திலே சமாதி கொண்டு அங்கேயும் நான் தங்கியிருந்திருக்கிறேன். செம்பிவனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே வந்து நிருவிகற்ப சமாதி என்கிற நிலையிலே நீண்ட காலம் நான் தங்கியிருந்தேன். இருந்துட்டேன் வெகு கோடி காலமாக. இயற்கையில் ஈஸ்வரியால் என் முன் வந்து தெரிந்திட்ட அந்தரங்கம் அங்கே சொன்னால் தெரிந்தெறிந்த அரங்கன் என்று பெயருமாச்சு. வருந்திட்ட பூதம் 5 ரங்கம், வல்லதொரு கருவி 96 கேளு, பொருந்திட்ட தலம் 96 ஆச்சு. பிள்ளைகளுக்கு ஒரு களமாய் இருந்தேன் பாரே. என்னை முறையாக பின்பற்றி என்னுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு ஞானத்தின் சூட்சுமத்தை புரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக யுகங்கள் தோறும் வேறு வேறு பெயர்களிலே நான் வந்திருந்து இந்த ஞானத்தை, இந்த யோகத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு காலத்திலும் வேறு வேறு பெயர்களோடு கூட இந்த மனுலகத்திலே வந்து ஞானத்தை நான் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு காலத்திலும் மக்களுக்காக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். வெகு கோடி காலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த ஆற்றலை பார்த்து மனமகிழ்ந்த ஈஸ்வரியால் என் முன்னே வந்து எனக்கு பலவிதமான அந்தரங்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தாள். 5 பூதங்களும் எவ்வாறாக கட்டுப்படுத்துவது, அதை கொண்டு எவ்வாறாக சிருஷ்டிப்பது என்கிற நுணுக்கங்களை எல்லாம் ஈஸ்வரியால் எனக்கு சொல்லிக் கொடுத்தாள். அதன் காரணமாக பஞ்சபூத கலவையாக இருக்கக்கூடிய பலவிதமான உடல்களை எடுத்து அதற்குள்ளே புகுந்து நான் தொடர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இன்னமும் நான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மரக்கலம் போல இருந்து இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு நான் உதவியாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். பாரப்பா 108 தளமுமாச்சு. பலவிதமாய் பெயர் படைத்து நானும் நின்றேன். ஏறப்பா இன்னும் ஒரு ஆச்சரியம் கேளு. இதமான துலுக்கர மதம் ஒன்று உண்டாக்கி ஆமப்பா அம்மதத்தில் நிறைந்தும் நின்றேன். அநேகவித ரூபமதாய் வெளியாய் நின்றேன். சாரப்பா எம்பரத்தின் மார்க்கமாகும். சார்ந்து பார் ஆகாச ரூபந்தானே. நீ சரியாக சிரசற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் என்கிற இடத்திலே உன்னுடைய மனத்தை செலுத்தி அதிலே நீ மனத்தை சாரச் செய்து அங்கே தங்கியிருந்து பார்த்தால் நான் சொன்னவை உண்மை என்பது உனக்கு புரிய வரும். எத்தனையோ அதிசயங்களை உனக்கு சொல்லிவிட்டேன். இன்னமும் கூட ஒரு அதிசயத்தை சொல்லுகிறேன் கேள். துலுக்கர் மதம் என்று இன்று சொல்லி வரக்கூடிய இஸ்லாமிய மதத்தை நானே உருவாக்கினேன். அந்த மதத்தின் தலைவனாக இருந்த மகமுதுவாகவும் போகராகிய நானே வாழ்ந்திருந்தேன். இதை நீ புரிந்து கொள்வாயாக. மேலும் அநேக ரூபங்களாக இருந்து அநேக மதங்களையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். இவை யாவுமே மனிதர்கள் ஒழுக்கத்தோடும் நல்ல நெறிகளை கடைபிடித்தும் வாழ்வதற்காக நான் சொல்லிக் கொடுப்பதற்காக பல உருவங்களை எடுத்ததின் விளைவே என்பதை புரிந்து கொள். இங்கே போகமுனிவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு காரணம்
எல்லாமே ஈசனுடைய செயலே என்று புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானுக்கு புறம்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சகலமும் ஈசனுடைய வடிவங்களே. அதை சொல்லுவதற்காகவே மோகமுனிவர் இங்கே இப்படி சொல்லுகிறார். எல்லாம் ஈசனுடைய தொடர்பாலே ஏற்பட்டது. பல இடங்களிலே பல பெயர்களிலே அவதரித்து வாழ்ந்திருந்த மகான்களாக இருந்த அத்தனை பேருமே எம்பெருமான் ஈசனுடைய வடிவங்கள் தான் என்பதை நிறுவுவதற்காகத்தான் இங்கே மோகமாமுனிவர் இவற்றை சொல்லுகிறார். தான் என்ற ஆதியிலே நந்தியானேன், தவம் செய்து சித்தன் அயன் மாலுமானேன், வேனென்ற சுப்பிரமணிய ரூபமானேன், விண்ணவர் சேனாதிபதி இந்திரனுமானேன், நான் என்ற கிருஷ்ண வடிவாகி நின்றேன், நவிரூபமாய் உலகமெங்கும் ஆனேன், மானென்ற பராபரமாய் நின்று கொண்டேன், மாநிலத்தில் ஓகர் என்று வாழ்ந்துட்டேனே. இப்படி பல உருவங்களை எடுத்து பல வடிவங்களை எடுத்திருந்தவனும் மோகர் என்கிற பெயரிலும் இங்கே வாழ்ந்திருந்தேன். மோகர் என்கிற பெயர் மாத்திரமல்ல, எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. நந்தி நானே, அயனும் நானே, திருமாலும் நானே, சுப்பிரமணியனும் நானே, விண்ணவர் சேனாதிபதியாகிய தேவேந்திரனும் நானே, கிருஷ்ணனும் நானே, நவிகள் நாயகம் என்று சொல்லப்பட்டவரும் நானே. இந்த உலகத்திலே சகலவிதமான மகாபுருஷர்களாக வந்திருந்து ஞானத்தை சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நானே. அப்படி எனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பெயர்களிலே மோகர் என்று சொல்லக்கூடிய பெயரும் ஒன்று. மோகர் என்கிற பெயரிலே வாழ்ந்திருந்த நானே இத்தனையாகவும் இருந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்ந்திட்டேன் எந்தனுடைய சித்தை கண்டு வல்ல சித்தர்கள் யாவரும் மலைத்தெழுந்து தாழ்ந்திட்டார் அல் வேண்டும் என்று கேட்டார். தவம் செய்தால் தருவேன் என்று அருளி செய்தேன். சூழ்ந்திட்டார் யான் இருக்கும் பதிகிலப்பா, சொல்லறிய தவம் செய்து இருக்கு நாளில் வீழ்ந்திட்டு போறார்கள் மனிதர் என்று விதிவிலகி இருப்பதற்கு செப்பினேனே. இப்படியான இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு விட்ட பல சித்தர்களும் என்னிடத்திலே வந்து மன்றாடி தங்களுக்கு அருளாசி வழங்கும்படியாக கேட்டார்கள். கேட்டவுடன் ஆசையை கொடுக்க முடியாது, தவம் செய், அப்பொழுது மாத்திரமே உனக்கு இந்த அருள் கிடைக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன். மெய்ஞான அருளை பெற வேண்டும், ஈசனை சரியாக அறிய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ தவம் செய், தவம் செய்தால் மட்டுமே உனக்கு அது கிடைக்கும் என்று என்னை நாடி வந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்லிவிட்டேன். விதி என்பது கர்மவினை. கர்மவினையை விட்டு விலகுவதற்கு வாசி சாதனத்தை தவிர வேறு வழியே இல்லை என்கிற கருத்தை என்னை நாடி வந்திருந்த அனைத்து சித்தர்களுக்கும் நான் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அருமை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மறுபடியும் இந்த கருத்தையே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே மோகமுனிவர் தானே பலவிதமான சித்தர்களாக இருந்ததாகவும், தானே பெருமாள், தானே பிரம்மா, தானே உருத்திரன், தானே இந்திரன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் எல்லாமாகவும் நானே இருந்தேன் என்கிற கருத்தை நமக்கு சொல்லுவதற்காக அல்ல. இப்படி இந்த தொல்லுலகத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் முதல் எறும்பு ஈராக இருக்கக்கூடிய ஜீவர்களாக இருக்கட்டும், மேன்மை பெற்றுவிட்ட சித்தர்களாக இருக்கட்டும், தேவர்களாக இருக்கட்டும், இயக்கர்களாக இருக்கட்டும், கந்தர்வர்களாக இருக்கட்டும், தெய்வ வடிவமாக நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்படி சகலமாகவும் சகல உயிர்களாகவும் இந்த மண்ணுலகத்தில் இருப்பது எம்பெருமான் ஈசன் ஒருவரே. அவருடைய பிரதிபிம்பங்கள் தான் இத்தனையாகவும் வந்திருக்கின்றன என்கிற கருத்தை நிறுவுவதே போகமாமுனிவருடைய கருத்தாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பலர் என்னை தேடி வந்து கேட்டார்கள். நான் சித்தர் என்கிற காரணத்தால் என்னிடத்திலே வந்து அருள் செய்யும்படியும் எனக்கு உடனடியாக சமாதியை கொடுங்கள் என்றெல்லாம் என்னிடத்திலே கேட்டார்கள். முக்தியை கொடுக்கும்படியும் மோட்சத்தை கொடுக்கும்படியாகவும் எல்லாம் பலர் கேட்டார்கள். வாய்ப்பே இல்லையப்பா, தவம் செய், நீ முயன்று தவம் செய்து அந்த நிலைக்கு உயர வேண்டும், அப்பொழுது மாத்திரமே சிரசாகிய பரவெளி என்கிற ஆகாசத்திற்குள்ளே நீ நுழையும் போதே இந்த உண்மைகள் உனக்கு புரிய வரும். அப்பொழுது போகராக இருப்பதும் சாதாரண மானிடனாக இருந்து தவம் செய்து மேலே வந்திருப்பதும் யாவும் ஈசனே என்கிற கருத்து உனக்கு விளங்க வரும். இந்த உண்மையே சித்தர் பெருமக்கள் அத்தனை பேரும் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களாகும். இங்கே போகமுனிவர் சகலமும் இதுதான், இதற்கு புறம்பாக எதுவுமே இல்லை என்கிற கருத்தை உறுதிபடச் சொல்லி நமக்கு அஞ்ஞானத்தை தீர்க்கக்கூடிய பணியை செய்திருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த பதிவோடு போகமாமுனிவர் எழுதிய
இயற்றி அருளிய ஜனன சாகரம் என்கிற நூல் நிறைவு பெறுகிறது. நூலிலே தொடர்ச்சியாக வேறு பல பாடல்கள் இருக்கின்றன. அவை மருத்துவம், ரசாயனம், காயசித்திக்கான விஷயங்கள், இப்படி பலவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனால் இவற்றை பயன்படுத்தி பார்ப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் போது பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். வாசியை வென்றவனுக்கு மாத்திரமே மற்றவை வசப்படும் என்கிற காரணத்தால் சொல்லக்கூடியவற்றை மாத்திரம் சொல்லி சொல்லக்கூடாதவற்றை மறைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.